Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to our channel. நம்ம சேனல் பேர் மெட்ராஸ் மாமா நியூட்டி and நீங்க பாக்குறது சோனியா ஸ்ரீ. ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வருது. எல்லாரும் வந்து பட்ஜெட்லாம் போட்டுருப்பீங்க. என்ன வாங்கலாம், இந்த வாட்டி பண்டிகைக்கு வந்து என்ன ஸ்வீட்ஸ் பண்ணலாம், என்ன ட்ரெஸ் வாங்கலாம், எங்கேருந்து வாங்கலாம், எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கோம். வீட்டில் வந்து நிறைய பிளானிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. நானும் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பிளானிங்ஸ்லாம் வச்சுருக்கேங்க. அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பார்த்துருப்பீங்க, மீஷோ ஹாலில் வந்து வாங்கினேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் பிள்ளையார் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பச்சை கலர் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தேன், குர்தா பலாசோ வந்து போட்டிருந்தேன், கரெக்டா? அதை நீங்க பார்த்துட்டு எல்லாரும் சொன்னீங்க, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணீங்க, ரொம்ப அழகா இருக்கு சோனியா, எங்க வாங்கினீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. மீஷோன்ல தான் வாங்கினீங்க. மீஷோல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா கிடைக்கிறது, லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான ஐட்டம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா கம்மி பிரைஸ்ல வந்து கிடைச்சிக்கிறது. அதே மாதிரி நிறைய நாள் வந்து உழைக்கிறதுங்க. ஏன்னா நீங்க என்ன விளாக்ஸ்ல எல்லாம் பாக்கலாம், நான் வந்து திரும்ப திரும்ப போடுறேன். சில பேர் வேணும்ட்டே போடுவாங்க, அதெல்லாம் வந்து ஒன்னும் நல்லாவே இல்லை அப்படி இப்படிமாங்க. பட் நான் என்னோட விளாக்ஸ்ல நிறைய குர்தாஸ் வந்து மீஷோல இருந்து வாங்கினதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா போடுறேன். ஒரு நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போடுறதே இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரிப்பீட்டடா நீங்க வந்து பாக்கலாம். இது கூட லாஸ்ட் வ்ளாக்ல வந்து நான் காமிச்சிருந்தேன், போட்டு மீஷோல வந்து வாங்கினேன் அப்படின்னு. அந்த ஹாலோட அந்த ட்ரெஸ்ஸோட நம்ம வந்து இன்னைக்கு ஃபெஸ்டிவ்காக இன்னும் நிறைய பலாசோ குர்தாஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஃபெஸ்டிவல் வருது இல்லையா, நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தரணும் இல்லையா, எதை எடுக்கிறது அப்படின்னு வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி சில குர்தாஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன், அது உங்க கூட ஷேர் பண்றேன். மீஷோலேருந்து நான் ஏன் வாங்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா 50 லட்சம் ப்ராடக்ட்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா மீஷோ ஆப்ல வந்து கொட்டி கிடக்கு. ஆனா 1 கோடி மக்களுக்கு மேல பாத்தீங்கன்னா மீஷோ வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. சோ டெஃபினட்டா வந்து அது தரமா இருக்கிறதுனாலதான் சக்சஸ்ஃபுல்லா வந்து மீஷோ ரன் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வந்து குர்தா. ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஒயிட் நல்லா இருக்குமா சோனியா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். நான் கூட முதல்ல யோசனை பண்ணேன் ஒயிட் வாங்கலாமா ஃபெஸ்டிவல் சீசனுக்குன்னு. பட் ஆனால் அழகான கோல்டன் கலர் பார்டர்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒயிட் கூட ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஒயிட் வந்து என்றைக்குமே ஒரு சாத்வீகமான ஒரு கலருங்க, அழகாக தான் இருக்கும். எனி ஃபங்க்ஷன்ஸ், எனி ஃபெஸ்டிவல்ஸ்க்குல அந்த கோல்டன் கலரோடு அது சேர்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிதான் இந்த ட்ரெஸ் வந்து இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் டாப்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் காட்டன், அதில் வந்து கோல்டனில் வந்து டீட்டெயிலிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்ட்டு தான், கோல்டன் கலர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3/4 அகெயின் ஸ்லீவ்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் லாங் குர்தாங்க, இதுவும் வந்து லாங் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தது. ஏன் அப்படின்னா இது வந்து லெகின்ஸோ நான் நினைச்சேன், ஆனா லெகின்ஸ் மாதிரி இல்ல, இது வந்து பலாசோ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா லெகின்ஸோட மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா காட்டன் இல்லை, இது வந்து நம்ம பனியன் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கு. அதாவது லெகின்ஸ் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான், அதுல வந்து பலாசோ வந்து கொடுத்துருக்காங்க. மீஷோ பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபேவரட் ஆப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல வந்து எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான பொருள்லாம் சீப்பா வந்து கிடைக்கிறதுனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, ஆப் வந்து டவுன்லோட் பண்றீங்க, அதோ என்னோட நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து நீங்க வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் ஆஃப் கிடைக்கும், இல்லைன்னா ஃபிளாட்டாக 30% வந்து உங்களுக்கு ஆஃப் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து லிங்கை வந்து யூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த குர்த்தா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மல்டி கலர் குர்த்தாங்க. மல்டி கலர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தான் இருக்கும். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கு பார்த்தீங்களா. இது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபெஸ்டிவலுக்கு வந்து போடலாம், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாந்தினி துப்பட்டா வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டிசைன்ல குர்தா வந்து இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, ஒரு ராஜஸ்தானி லுக் வந்து வருது. அது இந்த பாந்தினி அப்படிதானே இருக்கும். அண்ட் இந்த கை பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா அழகா இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கேதரிங்ஸ் மாதிரி இருக்குங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாட் வச்சு ரொம்ப அழகான டீடைலிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் நெக் தான் அண்ட் பியூட்டிஃபுல். அண்ட் சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லிட்ஸ் வந்து வருது, சைட்ல நீங்க பார்க்கும் போது ஸ்லிட்ஸ் வருது. இதுக்கு வந்து நம்ம எனி கலர் லெகின்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
இதோட பிரைஸும் நான் இந்த இடத்துல கொடுத்துறேன். அண்ட் இதோட மெட்டீரியல் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரயான் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கு, சில்க் மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா வெறும் குர்தா தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசனுக்கு அழகாவும் இருக்கும், ஆனா கம்மி பிரைஸ்ல இருக்கிறதுனால யார் வேணாலும் வந்து வாங்கலாம். அண்ட் ரொம்ப அழகா இருக்கு. என்கிட்ட பாத்தீங்கன்னா மெரூன்ல வந்து ட்ரெஸ்ஸே இல்லைங்க. நீங்க வந்து நான் மெரூன் கலர் போட்டு பாத்துக்கவே மாட்டேங்க. சோ அதனால இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மெரூன் கலர் வந்து எடுத்துக்கிட்டேன், ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு மெரூன் எடுத்தேன். அண்ட் இதுவும் ரொம்ப அழகான குர்தா, நீங்க பாக்கலாம். இதுவும் நல்ல கோல்டன் பிரிண்ட் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அண்ட் கேமரால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலர்ல வந்து தெரியுது, பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து மெரூன் கலர் தான் வச்சிட்டு இருக்கேன். அண்ட் அகைன் இதுவும் பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ். அண்ட் அந்த கையில பாத்தீங்கன்னா அழகா அந்த கோல்டன் பிரிண்ட் வர்றதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, நல்ல கிராண்டா வந்து எடுத்து காட்டுது. எனக்கு இது மாதிரி வந்து கிராண்டா இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறதுனால நவராத்திரிக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா அழகா பளிச்சுன்னு போடலாம், ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு போடலாம் இன்ஃபேக்ட். பட் ஆனா சீப்பாவும் இருக்கிறதுனால நம்மளுக்கு பட்ஜெட் குள்ளயும் வந்துடும். அண்ட் இந்த மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா இது வந்து ரயான் மெட்டீரியல் தான். அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் இருக்கு. இது வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் குர்தா. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் குர்தா. பச்சை கலர், ப்ளூ கலர், ரெட், மெரூன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வந்து அட்டகாசமா இருக்கும். நீங்க என்னோட புலியார் சதுர்த்தி விளாக் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்க. அதுல வந்து ஒரு பச்சை கலர்ல வந்து பலாசோ வந்து போட்டிருந்தேன், ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி அதே டிசைன்ல தான் இது வந்து ஒரு மாதிரி அழகான ப்ளூங்க. இந்த மயில் கைத்து அப்படிம்பாங்க பாத்தீங்களா, மயில் கைத்து கலர்ல வந்து உங்களுக்கு பலாசோ ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா நான் வந்து தேடிட்டு இருந்தேன் வெறும் ப்ளூ மாதிரி இல்லாம இந்த மயில் கைத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு ப்ளூ மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு இது. எக்ஸாக்ட்லி மயில் கைத்துன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ஒரு மாதிரி பச்சை கலரும் மிக்ஸ்டா இருக்கும். பட் ஆனா ரொம்ப அழகா இருக்கு. நான் பிரிச்சு வந்து காட்டுறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஸ்லிட்ஸ் வருது, என்ன கிராண்டா தெரியுது பாருங்க. கலர் வந்து அப்படி எடுத்து காட்டும், நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டா வந்து எடுத்து காட்டும், ரொம்ப அழகா இருக்கு. ரவுண்ட் நெக் அண்ட் அகைன் 3/4 வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல். இது நம்ம போட்டு எவ்வளவு வாட்டி வேணாலும் தோச்சு போடலாம், வீர்க்கவும் இருக்காது. பிகாஸ் ரயான் மெட்டீரியல்ல வந்து இருக்கிறதுனால சாஃப்டா தான் இருக்கு, கிளாத் வந்து நல்ல சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் பலாசோ நான் சொன்ன மாதிரி அழகா நல்லா லென்த்தையா இருக்கு, பிளஸ் நல்லா வித்தும் பாத்தீங்கன்னா நல்லா அகலமாவும் இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கும் போட்டோம் அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த குர்தா வந்து பார்க்க போறோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அனார்கலி. இப்ப நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா லாங் ட்ரெஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம ஜோதா அக்பர்ல வர மாதிரியான நெக் பேட்டர்ன் இது. இது போட்டுட்டோம் அப்படின்னா இந்த நெக் பேட்டர்ன் போட்டுட்டு நம்ம கைத்துல எதுவும் போடலன்னா கூட அசிங்கமா தெரியாது. ஏன்னா இது ஏதோ ஆரம் வந்து ஆரம் ஸ்டைல்ல இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல. அதனாலதான் ஆக்சுவலி நான் இந்த ட்ரெஸ் வந்து எடுத்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த துப்பட்டாவும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈக்குவலா கிராண்டா இருக்கு, அதனாலதான். சோ இதே மாதிரி ரெட் கலர்ல வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேங்க. எக்ஸாக்ட்லி இது வந்து பச்சையில இருக்கு, இது வந்து ரெட்ல இருக்கு. ஏன்னா இது டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க, கிராண்டா இருக்கும் போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். யூஸ்வலா ரெட் மெரூன்லாம் நான் வந்து எடுத்துக்கிறது கிடையாது, பட் ஆனா இந்த வாட்டி போடலாமே நம்மளும் போடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த ரெட் கலர் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அண்ட் துப்பட்டா ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா இது வந்து லாங் ட்ரெஸ் தான், ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கு இல்லையா. அண்ட் கீழே வந்து கீழேயும் இந்த பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா பின்னாடி வந்து ஃபுல் பிளெயின் தான், பின்னாடி வந்து ஃபுல் பிளெயின், முன்னாடி வந்து இந்த ஆரம் டிசைன் வந்து இருக்கிறதுனாலதான் எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்கு. அகைன் ரயான் மெட்டீரியல். அண்ட் துப்பட்டா கலக்கலுங்க, ஏதோ ஒரு வழக்கு மாதிரி இருக்கு பாருங்க. துப்பட்டா இஸ் வெரி வெரி கிராண்ட். அண்ட் லென்த்தும் பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் துப்பட்டாவும் ரொம்ப நல்ல நீட்டமா தாராளமா வச்சிருக்காங்க, எந்த கஞ்சத்தனமும் இல்லாம அழகா வச்சிருக்காங்க. அதனாலதான் இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த தூரத்துல இருந்து பாக்குறது பாத்தீங்கன்னா புட்டா ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு.
फ्रेंड्स அடுத்து மெரூன் கலர் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு மெரூன் கலர் வந்து எடுத்துர்க்கேன் இது வந்து ரொம்ப ஃபேஷனபலா இருக்கும் அண்ட் கம்மி பிரைஸ்ல வாங்கி இருக்கேன் அதனால தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மாதிரி பியூட்டிஃபுல்லா இல்ல ஒரு ஃபிராக் டைப் மாதிரி இருக்கு லாஸ்ட் டைம் நான் ஒரு ஃபிராக் வந்து வாங்கி இருந்தேன் அது எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணீங்க அதே மாதிரி ஒரு ஃபிராக் டைப் மாதிரி ரொம்ப ஃபேஷனபலா இருக்கு பாருங்க போட்டோனா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஏதாவது பார்க் தியேட்டர் போறோம் அந்த மாதிரி போறோம் மால் போறோம் தியேட்டர் எங்க இருக்கு இப்போ மால் போறோம் இல்ல வெளியில எங்கயாவது போறோம் அப்படினா அழகா வந்து இத போட்டு போலாம் ஃபேஷனபலா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க நான் போட்டு காட்றேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க சோனியாக்கா நல்ல டீசன்ட்டாவும் இருக்கணும் ஆனா மாடர்னாவும் இருக்கிற மாதிரி ஏதாவது டிசைன் சொல்லுங்க இந்த குர்தா அனார்கலி எல்லாம் தவிர ஏதாவது ஃப்ராக் டைப் இல்ல கொஞ்சம் மாடர்னா தெரியுற மாதிரி சொல்லுங்க அப்படி உங்களுக்கு வந்து ஏதாவது டிரஸ் பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து நல்ல பெர்ஃபெக்ட் சாய்ஸ்ங்க நம்மளோட பட்ஜெட்லயும் உங்களுக்கு கம்மி பிரைஸ் அதனால யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா இருக்கு மாடர்னாவும் இருக்கு டீசென்ட்டாவும் இருக்கு அண்ட் கை பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கு ஃபுல்லா வருது அண்ட் இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல் தான் இது மீஷோல இருந்து வாங்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா ஃப்ரீ டெலிவரி வந்து இப்ப கொடுக்குறாங்க அதுக்காக நம்ம தனியா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எல்லாம் பண்ண தேவையில்லை அண்ட் கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு அண்ட் ஈஸி ரிட்டர்ன்ஸ் நமக்கு பிடிக்கல ஒரு பொருள் அப்படின்னா நம்மளால திருப்பியும் வந்து கொடுத்துட முடியும் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் இல்ல ரிட்டர்னும் வந்து பண்ணலாம் லாஸ்ட் குர்தா வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட்ல இருந்தா நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி எண்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒயிட்ல தான் நான் வந்து கொடுக்க போறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட்ல வந்து இந்த வாட்டி ரெண்டு குர்தாஸ் அனார்கலி ஸ்டைல்ல வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா இருக்கு இல்ல வந்து ஒரு அளவுக்கு பிளாக் மாதிரி இதுல தெரியுது பட் ஆனா இதெல்லாம் ப்ரௌன் ப்ரௌன் அண்ட் கோல்டன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வழக்கு டிசைன் தான் ஒரு தீபம் மாதிரி இருக்கு இங்க கிட்டக்குல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான டிசைன் ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா தீபாவளி நவராத்திரி எல்லாம் வருதுனால அந்த மாதிரி டிசைன் வந்து வச்சிருக்காங்க அண்ட் இதுவும் வந்து ரொம்ப லாங்கான இது தாங்க கை கை பாத்தீங்கன்னா ஹேண்ட் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நல்லா லாங்கா இருக்கு அண்ட் ஸ்லீவ்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசைன் வருது அண்ட் ஃபுல்லா பிரிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீஷோ ஹால் எப்படி இருந்தது உங்களுக்கு நான் காமிச்ச குர்தாஸ் எல்லாம் பிடிச்சதா குர்தாஸ் அனார்கலி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல தரமா இருக்கு ஸ்டாண்டர்டா இருக்கு பிளஸ் கம்மி விலையில வந்து கண்டிப்பா உங்களோட பட்ஜெட்குள்ள வர மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க அண்ட் மீஷோல வாங்கினா அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்கு லைக் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கு இருக்கவே இருக்கு பிளஸ் பாத்தீங்கன்னா ஈஸி ரிட்டர்ன்ஸும் வந்து இப்ப இருக்கு நமக்கு வேண்டாம்னா நம்ம வந்து திருப்பியும் ஈஸியா கொடுத்துடலாம் அதையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஃப்ரீ டெலிவரியும் வந்து இப்ப கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 100% ஆஃப் இல்லைன்னா 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன் அங்கேருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங் வந்து செய்யுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ல கூடிய சீக்கிரத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்டர் தென் பை பை டேக் கேர் ஹாப்பி ஷாப்பிங்